அல்லாஹ் எங்களோட ஒவ்வொரு மனிதனுடைய அந்த தூய்மையான உள்ளத்துக்குள்ள ஒரு இயற்கையாக நேச்சுரலாக தவியத்தாக ஒரு ஃபீலிங்கை வச்சிருக்கிறான். அந்த ஃபீலிங் என்ன சொல்லுமெண்டா, ஏதாவது அங்கனைக்கு சிரமம் அல்லது ஏதாவது நியாயம் இல்லாத ஒரு விடயம் இருக்கும் போதும் உள்ளம் நமக்கு குத்தி காட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக நான் சொல்றேன், எங்கட வார்த்தைகள் இருக்குதே இதுல நாம் அல்லாஹ்வை பயந்துடுவோம். நான் அல்லாஹ்வை பயந்துடுவோம். நான் இந்த சொன்ன வார்த்தையினால யார்கிட்ட சரி உள்ளத்தை நோவித்திருப்பேன். நான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து தவக்குள் வைத்து செய்ய வேண்டும். செஞ்சதுக்கு பின்னால நாங்க சொல்லணும், அதன் மீது நீங்க உங்களோட நம்பிக்கையை வைக்காதீர்கள், அல்லாஹுடைய உதவியின் மீது நீங்க நம்பிக்கை சாதிச்சிட்டீங்கடா சொல்லக்கூடாது. எப்படி எங்கட பிளானிங்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலை ஈமான் கொண்டு வாழக்கூடிய நமக்கு ஏராளமான தனித்துவங்கள் இருக்குது. அந்த தனித்துவத்தில் பிரதானமான ஒரு அம்சம்தான் மன்கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கரெக்டரை, நம்முடைய செயல்பாடுகளை, உணர்வுகளை எந்த முறையில் வழி நடத்தினார்கள் என்றால், எந்த முறையில் அதை ஷேப் பண்ணினார்கள் என்றால், அல்லாஹ் இன்னும் மறுமை நாளுடைய நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து, அல்லாஹ் இன்னும் மறுமை நாளுடைய நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து. இது நம்முடைய ஒரு தனித்துவம். இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் இந்த ரெண்டு அடிப்படைகளை, ஈமான் பில்லா, அதே போல வல் யௌமில் ஆகர், மறுமை நாள், ஆகராவுடைய நம்பிக்கை அடிப்படையாக வைத்து, இதை மையமாக வைத்து நான் அங்கு தோல்வி அடையக்கூடாது. இன்னஹா உலா யுஹிப்புனல் ஆஜிலா வயதரூன வராஹும் யௌமன் சகீலா. அல்லாஹ் சூரத்து தஹ்ரில் கடைசியில் அல்லாஹுடைய இந்த நியமத்துகளை, அல்லாஹுடைய கட்டளையை, அல்லாஹுடைய குர்ஆனை மறுத்து அல்லது அதனுடைய வழிகாட்டல் அடிப்படையில் வாழாதவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, ஹா உலா யுஹிப்புனல் ஆஜிலா, இவங்க யாரென்றா இந்த அவசரமாக இந்த முன்னால் இருக்கக்கூடிய இந்த இன்பங்கள், முன்னால் இருக்கக்கூடிய இந்த லாபத்தை தான் அவர்கள் விரும்புகிறார்கள், நேசிக்கிறார்கள். அவங்க விட்டு விடுறாங்க, அவங்களுக்கு பின்னால் அதை மறந்து அப்படி ஒன்று இருக்குதா என்று கூட ஞாபகமும் இல்லாமல், உணர்வு இல்லாமல், யௌமன் சகைலா, மிகவும் ஒரு பாரமான ஒரு நாள், அந்த பாரமான நாள், கடுமையான நாள், அதை மறந்து அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மறந்து இந்த உலகத்துடைய தற்காலிகத்தை அடிப்படையாக வைத்து அதை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய அடிப்படை ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம், நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு தீர்மானத்தை இந்த ரெண்டு அடிப்படையை மையமாக வைத்து, நான் எடுக்கக்கூடிய இந்த தீர்மானத்தினால எனக்கு ஆகரால நான் நஷ்டம் அடையக்கூடாது, இந்த உலகத்தில் நஷ்டம் அடையக்கூடாது என்றது அது இயற்கையானது. யாருமே உலகத்தில் ஒரு நஷ்டம் கஷ்டத்தை வாரத்தை நாங்கள் விரும்ப மாட்டோம். நாங்களும் அதுதான் செய்கிறோம். ஈமான் இல்லாதவர்களும் உலகத்துடைய நஷ்டத்தையோ கஷ்டத்தையோ சிரமத்தை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். அது எங்களை கண் முன்னால் இருக்குது. எங்களுடைய தனித்துவம் என்னண்டா, உலகத்திலேயும் நமக்கு சிரமம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் அடிப்படையாக நான் தெரிவு செய்யக்கூடிய இந்த தெரிவு, அது செயலாக இருக்கலாம், ஒரு சொல்லாக இருக்கலாம், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் இதனால என்னுடைய ஆகரால நான் நஷ்டம் அடையக்கூடாது, மறுமை நாளில் நான் நஷ்டம் அடையக்கூடாது என்ற இந்த சிந்தனை, என்ற இந்த ஃபில்டரிங், அதுக்குள்ளால நாம் எதையும் போட்டு பார்க்கணும். நம்முடைய அனைத்து தீர்மானங்களும் அதை அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான ஒரு உம்மத்தை பயிற்சித்து, அப்படியான ஒரு உம்மத்தை, ஒரு ஜெனரேஷனை உருவாக்கி, அப்படியான ஒரு சிந்தனையை, ஒரு கொள்கையை உருவாக்கி, ஒரு டிஎன்ஏயை உருவாக்கி, ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டு போனாங்க. அதான் எங்களோட தனித்துவம். இந்த உலகத்துடைய
தற்காலிக லாபத்துக்காக வேண்டி ஆஹ்ரா என்பதை நாம் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆஹ்ராவை எப்பொழுதும் எல்லா கட்டத்திலையும் எல்லா உலகத்திலையும் நமக்கு நல்லவதா, ஆஹ்ராலையும் நமக்கு நல்லவனிதா, நரகத்திலிருந்தும் நம்மை நீ பாதுகாத்துடு என்ற சிந்தனை, இது நம்முடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தனித்துவம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை ப்ராக்டிக்கலாக எங்களோட வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால், சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ஒரு கண்ட்ராக்டை, ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் சைன் பண்ணுறீங்க, அதை என்ன செய்வீங்கன்னா ஒரு லீகல் டிராஃப்ட் பண்ணிட்டு சட்டத்துறை ஒரு வல்லுநர்கிட்ட கொடுத்து, அல்லது சட்டத்துறையில் யாருக்கு தேர்ச்சிருக்குதோ ஒரு சட்ட தரணிட்ட கொடுத்து, இது லீகலி எனக்கு எப்படி இருக்குது, இதனுடைய பாதுகாப்பு எல்லாம் எப்படி இருக்குது என்ற சொல்லி ஒரு ஸ்கிரீனிங்கை நாங்கள் செஞ்சுக்கொள்ளோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் இப்பொழுது நம்முடைய வாழ்வில் ரெண்டு விடயத்தில் நாம் இதுவும் ஈமானுடைய உணர்வுடைய வெளிப்பாடு. ஒன்று, சாப்பாடை சாப்பிடும் முன்னால் நாம் எதிர்பார்க்கிறோம் யாராவது குவாலிஃபைடான இதுக்கு தகுதியுள்ள ஒரு ஆள் இந்த சாப்பாடில் ஹராமான எதுவுமே கலந்து இல்லைன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேஷனை தந்தா எங்களுக்கு மனசுக்கு ராகத்து, எனக்கு பயம் இல்லாமல் சாப்பிடலாம், அல்லது நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இதில் ஹராம் கலக்கக்கூடாது, இது ஹலாலானதாக இருக்கணும், சுத்தமானதாக இருக்கணும் என்று ஒரு அசஸ்மெண்ட் அல்லது ஒரு சர்டிபிகேஷன் யாருக்கு சரி ஒரு உறுதிப்பாடை நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வியாபாரத்தை செய்யும் போதும் நாம் அடிக்கடி என்ன செய்கிறோம், இந்த வியாபாரத்துடைய கண்ட்ராக்ட் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் சரியாக பேணப்பட்டிருக்குதா, இதுல வட்டி கலக்கப்படுதா, இதுல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ராக்டுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தத்துக்கு இருக்க வேண்டிய நிபந்தனைகள் சரியாக பேணப்பட்டிருக்குதா, இது ரெண்டு சாராருடைய உரிமையும் பேணப்பட்டிருக்குதா, யாருக்குமே அநியாயம் நடக்குதில்லன்னு சொல்லி உலமாக்களிடத்துல நாம் என்ன சொல்கிறோம், அந்த விடயத்தை பெற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி நாம் இந்த ரெண்டு விவகாரத்திலையும் ஷரியாவுடைய மார்க்கத்துடைய சட்ட அடிப்படையில எவ்வாறு இது ஆகுமானது ஹலாலானது செய்ய முடியும் என்ற ஒரு உறுதி வரும் போது நமக்கு மனசுக்கு தைரியம் வருது, இது ஈமானுடைய ஒரு வெளிப்பாடு. அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு செயலை செய்ய முன்னால எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கான்சியஸ் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், முஃப்தியில பெரிய முஃப்தி யார் என்னன்னா, இஸ்தஃப்தி கல்பம், உங்களோட உள்ளந்தான். அல்லாஹ் எங்களோட ஒவ்வொரு மனிதனுடைய அந்த தூய்மையான உள்ளத்துக்குள்ள ஒரு இயற்கையாக நேச்சுரலாக தவியத்தாக ஒரு ஃபீலிங்கை வச்சிருக்கிறான். அந்த ஃபீலிங் என்ன சொல்லும் என்றா, ஏதாவது அங்கனைக்கு சிரமம் அல்லது ஏதாவது நியாயம் இல்லாத ஒரு விடயம் இருக்கும் போது உள்ளம் நமக்கு குத்தி காட்டும், உள்ளம் நமக்கு குத்தி காட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது அதை ஃபில்டர் பண்ணி பாருங்க, நான் இந்த செய்கிற இந்த செயல்னால, நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினால, இதனால நான் ஆஹ்ரால மாட்டிக்கொள்வேன். இந்த அளவுக்குண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றதாக இருந்தால் சொன்னாங்க, மங்கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, ஃபல் யகுல் ஹையரா, அவர் ஏதாவது சொல்றதாக இருந்தா ஒரு நல்ல காரியத்தை, ஒரு நல்ல விடயத்தை, ஒரு பாசிட்டிவான ஹையரான ஒரு நல்ல விடயத்தை சொல்லட்டும், அவுல் யஸ்முத், அல்லது அவர் மௌனமாக இருக்கட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக நான் சொல்றேன், எங்களோட வேர்ட் வார்த்தைகள் இருக்குதே இதுல நாம் அல்லாஹ்வை பயந்துடுவோம், நான் அல்லாஹ்வை பயந்துடுவோம், நான் இந்த சொன்ன வார்த்தையினால யார்கிட்ட சரி உள்ளத்தை நோவித்திருப்பேனா, அல்லது யாருக்கு சரி படுதூரா, அல்லது பொய்யா, பொய் சாட்சியா, அல்லது நியாயம் இல்லாம ஒரு விடயத்தை தெரியாம உண்மையை தெரியாம நான் சொல்கிறேனா, இது எவ்வளவு ஒரு முஃமினுடைய ஒரு அடிப்படை. அவன் பேச முன்னால பல தடவை சிந்திப்பான், என்னண்டா, மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அஸீத், நீங்க உச்சரிக்கக்கூடிய அல்லது உங்களோட வாயால வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரகீப் அல்லது அஸீத் தான் போதும். இந்த ரெண்டு மலக்குகள் அல்லாஹ் நியமிச்சிருக்கான் நலவை பதிவு செய்யறதுக்கு அல்லது கெடுதியை பதிவு செய்யறது. ஒவ்வொரு வேர்ட், ஒவ்வொரு ஆக்ஷனும்
பதிவாகப்பட்டு கொண்டிருக்குது. இன்று அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படியான ஒரு காலம் என்றா, இந்த வார்த்தைக்குரிய பொறுமதி இல்லாமல் இருக்குது, வேர்டுக்குரிய பொறுமதி இல்லாமல் இருக்குது. அதை ஷேர் பண்றதோ சொல்றதோ, குறிப்பாக இந்த அரசியலுடைய காலமாக இருக்குது. இந்த அரசியல் காலத்துல மட்டுமல்ல, வியாபாரத்திலையும் இந்த வார்த்தை இஸ்லாத்துல ஒரு கடன் கொடுக்கும் போதுதான் நீங்க என்ன ஒரு ஒப்பந்தம் எழுதி கொள்றது, அதை ஷஹாதத். ஆனா வியாபாரம் என்று சொல்லும் போது ஒரு வாதா, ஒரு வேர்ட், ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மனசாட்சிக்கு தெரியும். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் வந்து எவ்வளவு பெரிய ஆஃபரை கொடுத்தாலும் நீங்க சொல்ல, அவருக்கு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். இமாமுனா புகாரி ரஹிமுல்லா அவர்களை பத்தி பல சிறப்புகள் சொல்லப்படும். அதுல மிக முக்கியம் என்னன்னா, இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்களும் இடக்கிட வியாபாரங்கள் செய்வாங்க. அவர் ஒரு வியாபாரியாக சில பிசினஸ் எல்லாம் செய்வாங்க. ஒரு பொருளை ஒரு நாளைக்கு முந்தைய ஒருத்தர் வந்து விலை பேசினாரு, விலையில உடன்படல. இமாம் புகாரி ரஹிமுல்லா கடைசி சொன்னா, ரைட், நான் கொஞ்சம் சிந்திச்சுட்டு நாளைக்கு ஒரு வேர்டை தாரேன், நீங்க கேட்ட பிரைஸுக்கு எனக்கு தரையிலுமான்னு சொல்லி நாளைக்கு ஒரு வாக்குறுதிய தாரேன். இன்னும் வாக்குறுதியை கொடுக்கல, யோசிச்சு சிந்திச்சுட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் ஒரு வேர்டை தாரேன் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். இரவு இதை பத்தி யோசிக்கிறாரு, தஹஜ்ஜத்துடைய நேரத்துல முடிவெடுக்கிறாரு, வந்தவருக்கு அவர் கேட்ட விலைக்கு நான் கொடுக்கிறேன். அவ்வளவுதான். கடைக்கு வந்தா பேசினவர் வர முன்னால இன்னொருத்தர் வந்து அதை விட பெரிய பிரைஸுக்கு கேட்கிறார். அதே சாமான எப்படி இருக்கும்? அல்லாஹ் சோதிக்கிறான். இங்கனைக்கு லாபம் கூட, நேற்று வாக்குறுதி கொடுக்கவும் இல்லை. இமாம் புகாரி ரஹிமுல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லை, எனக்கு உங்களுக்கு விற்க முடியாது. நான் சொல்றார், நான் உங்களுக்கு தந்தேன் பெஸ்ட் ப்ரைஸ், இந்த ப்ரைஸுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. சொன்னாங்க, இல்லை, நேற்று ஒரு ஆள் வந்தாரு, அவர் என்னோட மிச்ச நேரம் விலை பேசினாரு, விலை பேசிட்டு நான் சொன்ன நாளைக்கு நான் வாக்குறுதி தாரேன் என்று இன்றைக்கு காலையில என்ன மனசுல முடிவெடுத்துட்டேன், அவருக்கு கொடுக்கறண்டு. இப்ப கொஞ்சம் கூட லாபத்துக்காக வேண்டி என மனசை நான் எடுத்த தீர்மானத்தை நான் மாற்ற விரும்பல. இதுக்கு என்ன சொல்றது? இந்த காலத்துல கார்பரேட் ட்ரெயினிங்ல சொல்லுவாங்க, இன்டெகிரிட்டி என்னுவாங்க, சொல்லுவாங்க ஒரு நீங்க மனசாட்சியோட நடந்து கொள்ளணும் வியாபாரத்துல, இன்டெகிரிட்டின்னு சொல்லி வேர்ட். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று இந்த வியாபார உலகத்துல இதெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிஸ், நல்ல ப்ராக்டிஸ் ஆக இதெல்லாம் செஞ்சா உங்களோட வியாபாரம் சக்சஸ் ஆகும், உங்களோட கம்பெனி சக்சஸ் ஆகும், உங்களோட கம்பெனியுடைய பிராண்ட் நேம் நல்ல முறையில் இருக்கும் என்று அவங்க சொல்ற எல்லா விடயத்தையும் எங்கட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்து போயிட்டிருக்கிறார். என்ன இது? எந்த அளவுக்கு இந்த மனசாட்சி? அது கொடுத்தா குறுக்குறுக்கிதான் ஈக்கும். ஏன்? கொஞ்சம் கூட லாபத்துக்கு அந்த மனுஷனுக்கு கொடுக்கறத நான் முடிவு செஞ்சத்தை நான் மாத்திட்டேன். உலகத்துடைய லாபத்துக்காக வேண்டி உள்ளத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரங்கள்ல ஷரியாவுடைய பார்வையில நீங்க ஒரு முஃப்திட்ட போயிட்டு கேட்டீங்கண்டா, அப்படி நீங்க மாத்தி மற்றவருக்கு கொடுத்திருந்தா அந்த வியாபாரம் சிஹத்தா இல்லையா, ஆகுமா இல்லையாண்டா சொல்லுவாங்க, அது வியாபாரம் ஆகும். என்னண்டா, நேற்று வியாபாரம் நடந்து முடியல, அந்த அகத் பூர்த்தி இல்லை, வியாபாரம் முடிஞ்சு இருந்தா வேற விஷயம், ஆனால் வியாபாரம் முடியல, இந்த இன்னும் வியாபாரத்துடைய அந்த கண்ட்ராக்ட் ஓபனாக இருக்குது, ஹராம் ஹலால் அல்ல, அதை விட அப்பால் போயிட்டு மனப்பக்கம். இமாமுனா ரஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுகையை பத்தி பல விஷயங்களை பேசிட்டு கடைசியில் சொல்லுவாங்க, தொழுகுடைய ஃபர்து சுன்னத் எல்லாம் பேசினான். ஃபிக்ஹுடைய எந்த ஒரு ஃபகீஹும் சொல்லில்ல தொழுகையில ஹுஷு ஹுது வந்து ஒரு நிபந்தனை இல்லை, அதாவது மெஷர் பண்ணே இல்லை. தொழுகையில ஹுஷு, இறையச்சம், பயபக்தி, அவதானம், இறை ஞாபகத்துடன் தொழுகிறன்றது ஃபிக்ஹுல ஷாஃபி மதப்லன்னு சொல்லில்ல, ஹனபி மதப்லன்னு சொல்லில்ல, ஹம்பலிலன்னு சொல்லில்ல, மாலிக்லன்னு சொல்லில்ல. தொழுகுடைய பருதுகள், தொழுகுடைய நிபந்தனைகள், தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் அது ஒன்றும் இல்லை. ஆனா அது எவ்வளவு பிரதானமான விஷயம். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷி, அவங்க தொழுகையில ஹுஷூவோட இருப்பாங்க, அது ரூஹோட அடிப்படை.
உள்ளத்தில் அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே தான் தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஈமான் மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகர் என்றது, அது வெளிரங்கமாக எங்களுக்கு ஒரு நிபந்தனையாக போட்டு அதை மெஷர் பண்ண முடியாத ஒரு விஷயம். அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் எங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் எங்களோட ஒவ்வொரு செயலையும் அந்த ஃபில்டரிங்குள்ள போட்டு தான் நாம் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது முதலாவது விடயம். இந்த புத்துவால உங்களோட அவதானத்தை அதன் பக்கம் திருப்பு. ரெண்டாவது மிக முக்கியமான விடயம் தான், அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம எங்களுக்கு நாடவே முடியாது. சூரத்து தஹ்ர்ல அல்லாஹ் அப்படிதான் அந்த சூராவை முடிக்கிறார், அல்லாஹ் நாடாட்டி எங்களுக்கு அந்த சிந்தனையே வராது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நாடினாதான் எங்களுக்கு நாட முடியும் அந்த உணர்வுகள். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது எந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க முன்னால நாம் ஆஹராவையும் அல்லாவையும் அடிப்படையாக வைத்து அந்த தீர்மானங்கள் எடுக்கிறது. ரெண்டாவதாக, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம எதுவுமே நடக்காதுண்டா, எங்களுடைய எல்லா பிளானிங் திட்டம் எல்லாத்துக்கு பின்னால அல்லாஹின் மீது நாம் தவக்குள் வைக்கும், தவக்குள் வைக்கும். சஃபருடைய மாதத்துல கடைசி 2-3 நாட்கள் இருக்கிறேன். இன்னைக்கு 24 தேதி சஃபர் மாதம், வரக்கூடிய புதன்கிழமை மாலையில புறத்தென்பட்டா, வியாழக்கிழமை ரபியூனில் அவ்வல் முதல் புற, புறத்தென்படல்லண்டா வெள்ளிக்கிழமை முதல் புறையாகும். ரபியூனில் அவ்வல் மாதம் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சீரா ஞாபகப்படுத்தப்படக்கூடிய மாதம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஞாபகப்படுத்தணும், அவங்களோட சீராவை படிக்கணும். ஆனால் இந்த ரபியூனில் அவ்வல் மாதம் காலா காலம், காலா காலம் முஸ்லிம்களுடைய ஹிஸ்டரியில காலா காலம், அது விசேஷமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீரா, அந்த மௌலித் என்று ஓதுறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீரா, அரபு மொழியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு கவிதை வடிவத்துல அதெல்லாம் பதிவாக்கப்பட்டிருக்குது. அதை படிக்கிறது என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத் அன்பு பாசம் உள்ளத்துக்கு வரத்துக்கு. ஆனா நோக்கம் என்னன்னா, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு பாசம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் முறையாக திட்டமிட்டார்கள், பிளான் பண்ணினார்கள், ஆஹ்ராவை அடிப்படையாக வைத்து எல்லாத்தையும் செய்தார்கள். திட்டமிட்டுட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாம் பெஸ்ட் பிளானிங், ஹிஜ்ரத் எடுத்தோம்னா அதை போல ஒரு பெஸ்ட் பிளானிங் இல்லை. வடக்குக்கு தான் மக்காலேருந்து வடக்கு பக்கம் நோத்துல தான் மதீனா இருக்குது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்தை ஆரம்பித்தாங்க தெற்குக்கு, சவுத்துக்கு, சவுர் குகைக்குங்க சதன் பக்கம். அப்படின்னா எல்லாரும் தேடுவாங்க அந்த பக்கம் தான் போயிட்டு தேடுவாங்க. ரசூலுல்லாஹி பிரயாணத்தை ஆரம்பிச்சாங்க இந்த பக்கம், போயிட்டு 3 நாட்கள், 2 இரவும் 3 நாட்களும் இருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல அப்துல்லாஹி இப்னு உரைகைத் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவரை வழிகாட்டியாக எடுத்து, இது அவ்வளவு அழகான ஒரு திட்டம், பிளானிங், அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லாம இல்லை, ஆனா இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தாரு. இந்த உலகத்துடைய விவகாரங்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்த புத்தி, அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஆற்றல், அல்லாஹ் உங்களுக்கு தந்த நாலேஜ், இது எல்லாத்தையும் அடிப்படையாக வைத்து உங்களோட பெஸ்ட நீங்க செய்யணும். அதுக்கு பின்னால நீங்க தவக்குள் வைக்கணும். இதெல்லாம் செஞ்சதுக்கு பின்னால குறைஷி காஃபிர்கள் சவுர் குகை கிட்ட வரக்கிற உபக்கர சித்திக் கரதி அல்லாஹனவங்க கொஞ்சம் அஞ்சினாங்க, பயந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன் இல்லத ஞாபகப்படுத்துறாங்க, பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க திரட்டி வந்தாங்க, அல்லாஹுடைய உதவி வந்துச்சு, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறாங்க, திட்டமிடுங்க, பிளான் பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்க என்றது ஈமானுக்கு மாத்தமல்ல. ஆனால் அதை செய்யும் போது அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து தவக்குள் வைத்து செய்ய வேண்டும். செஞ்சதுக்கு பின்னால நாங்கள் சொல்லணும், அதன் மீது நீங்க உங்களோட நம்பிக்கையை வைக்காதீர்கள், அல்லாஹுடைய உதவியின் மீது நீங்க நம்பிக்கை. சாதிச்சிட்டீங்கடா சொல்லக்கூடாது, எப்படி எங்களோட பிளானிங்,
எப்படி எங்கடா பிளானிங், எப்படி நாங்க செஞ்சோம். அல்லாஹ் அக்பர். அந்த நேரத்துல சொல்லணும், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். என்னுடைய பிளானிங், அதை பிளான் பண்றதுக்கு அதை சிந்திக்கக்கூடிய சக்தியும் எனக்கு வழங்கினவன் அல்லாஹ். அதனால என்னுடைய பிளானிங் அல்ல, இது அல்லாஹுடைய நாட்டம், இது அல்லாஹுடைய இஷ்டம். அல்லாஹுடைய உதவி இல்லாம எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அழகாக திட்டமிடும், இது ரெண்டையும் அழகாக நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக நாம் அரசியல் காலத்தில் இருக்கிறோம், அரசியல் காலத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்துக்கோங்க. நீங்க இந்த விடயங்கள்ல கமெண்ட் பண்ற விடயங்கள், அல்லாஹிடத்துல உதவி தேடுங்க, அல்லாஹிடத்துல தேடுங்க. எதுல நலவு இருக்குது, யாரு வந்தா உம்மத்துக்கு எங்கட நாட்டு மக்களுக்கு நலவு இருக்குது என்று எங்களுக்கு வெளிரங்கமா தான் தெரியும், ஆனா உள்ரங்கம் அல்லாஹிடத்துல இருக்கு. நீங்க உங்களோட ஹோம்ஒர்க்கை செய்யுங்க, மனசாட்சிக்கு உறுதியாக. உங்களோட மனசு என்ன சொல்லுது, உலகத்துடைய லாபத்தை மட்டும் பார்க்காதீங்க, உங்களோட தற்காலிகமான லாபத்தை பார்க்காதீங்க, ஒட்டுமொத்தத்தை பார்த்து மனசாட்சிக்கு நீங்க ஷாஹித் சொல்றீங்க, ஷாஹித் சொல்றீங்க. உங்களோட வாக்க பணத்துக்காக வந்து விற்கிறது இருக்குதே, இது ஒரு மகா ஒரு பெரிய ஒரு பாவம். பணத்துக்காக வேண்டி வாக்க யாருக்கு சரி, பொய் சாட்சி சொல்லணுமா பணத்துக்காக வேண்டி? வாக்களிப்பது என்பது ஒரு சாட்சி சொல்றதுக்கு சமம். அதான் உலமாக்க சொல்றீங்க ஷாஹித். உங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையில் இவர் நல்லவர், இவரால் அதை செய்ய முடியும் என்ற ஒரு ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்குது. இவருக்கு அதை செய்யக்கூடிய ஆற்றல், சக்தி, திறமை, இவர் ரெண்டும், இவர்கிட்ட நேர்மையும் இருக்குது, திறமையும் ரெண்டும் இருக்கணும். ஹஃபீல் அலீம். அல்லாஹ் அப்படியான நல்லவர்களை நமக்கு நம்முடைய விவகாரத்துக்கு பொறுப்பானவர்களை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். முஸ்லிம் உம்மா, இதில் அல்லாஹிடத்தில் அதிகமாக நாம் கையேந்தி துஆ கேட்க வேண்டும். நலவுகளை தரும்படி முழு உலகத்திலே, இந்த உலகத்துடைய அரசியல் இருக்குதே, எங்களோட நாட்டுடைய அரசியல் உலக அரசியலோட பின்னு பிசைஞ்சிருக்குது. உலகத்துடைய நிலைமை அநியாயக்காரருடைய கைதான் மேலோங்கி இருக்குது. எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கஸ்ஸால, பலஸ்தீன்ல, சூதான்ல, உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயம், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லன்னு சொல்றாங்க இது அநியாயம். ஆனா அந்த அநியாயக்காரர் இன்னும் பலத்தோடு இருக்கிறார். அந்த அநியாயக்காரருடன் தான் உலகத்துடைய சக்திகள் இருக்குது. இது அல்லாஹ் அவங்களுடைய விடயத்தில் உதாசீனமாக இல்லை. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, வெல்ற பக்கத்துக்கு போறதல்ல, நேரம் நியாயம் எங்க இருக்குதோ அங்க நாம் நிற்க வேண்டும். வெல்ற பக்கம் பொதுவாக நாம் பார்க்கிறோம், வெல்ற பக்கத்துக்கு போறது என்று இல்ல, எங்க நேர்ம இருக்குதோ, எங்க நியாயம் இருக்குதோ என்றத அல்லாஹிடத்துல நீங்க கேளுங்க. அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டு, என்னுடைய இந்த விவகாரத்துல நான் எந்த முறையில நடக்கணும் என்று அல்லாஹோட இஸ்திஹாரா செஞ்சு தொழுந்து துஆ செஞ்சு. ஏன் என்னுடைய வாக்க நான் யாருக்கு அளிக்கிறேனோ அவன் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, அவன் அமானியத்தை பாதுகாக்கணும். அப்படி நான் தெரிஞ்சு தெரிஞ்சு கொடுத்தா நான் அல்லாஹ்க்கு வகை சொல்லணும். அதனால அஞ்சு பயந்து இந்த விடயங்கள்ல நடந்து கொள்ளும்படி உங்களிடத்த வேண்டுகொண்டதோடு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து நமக்கு ஒரு சிறந்த சூழலை நசீபாக்குவானாக. அடைய இருக்கக்கூடிய இந்த ரபியூனில் அவ்வள் மாதத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவ நன்று படித்து அவருடைய மஹப்பத்தை உள்ளத்தில் புணரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவாயாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், உற்றார் உறவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் அனைத்துமே உனக்காக வேண்டி ஆஹ்ராவ அடிப்படையை அமைத்து தீர்மானம் எடுத்து வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. நம்மை புரிந்து கொள்வாயாக. நம் அனைவருக்கும் நீ வழிகாட்டுவாயாக. நமக்கு ஒரு நல்ல ஒரு சூழலை, முழு உலகத்திலேயும் அமைதியான நீதமான ஒரு சூழலை நீ உருவாக்குவாயாக. வாஸ்ர தஹவான. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, insha'Allah.